நம்பிக்கை உனது ஆடை. கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் காஸ்டியூம். நான் உங்கள் பிரபு சுவாமிநாதன். இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய தலைப்பு. கடந்த சில நாட்களாகவே நிறையா ஆடியோஸ் நான் மெசேஜஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன். தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே வந்து அன்எடிட்டட் ஆடியோ தான். ஸோ அதனால் வந்து அங்கங்கே கொஞ்சம் பிசுறுகள் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஃப்ளோவில் நான் பேசுகிறது தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மோட்டிவேஷன், அதெல்லாம் தாண்டி ஒரு சமுதாய பிரச்சனையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாக நான் பார்க்குறேன். நான் இருக்கக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனிதர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு தொழிலை நான் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு லைஃப் கோச்சாக ஏன்னோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு நம்ம நாட்டுக்கு நம்ம சூழ்நிலைக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும். இன்னொன்று, நான் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். ஸோ பியாண்ட் தியரி அண்ட் புக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் கோர் டாபிக் டுடே, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் நமது நாடு சுதந்திரம் வாங்கி பயணிச்சிட்டோம். கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனையோ மாமேதைகள், தலைவர்கள், தொலைநோக்கு பார்வை உள்ள மா மனிதர்களின் முயற்சியினால் நம்ம நாட்டினுடைய குக்கிராமத்தையும் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் இன்றைக்கும் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த கல்விக்கான முதலீட்டை தாண்டி கல்வி அடைந்து விட்ட ஒரு மாணவன், கல்வி பெற்ற ஒரு மாணவன், அறிவை அடைந்து விட்ட ஒரு மாணவன் தன்னுடைய திறமையை தேடுவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் ஒரு முதலீடு தேவைப்படுகிறது. அந்த முதலீட்டில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு. இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய தொழில் பார்த்திங்க அப்படின்னா, யூனோ, லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் பார்த்தா கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கே ஒரு களத்தை இந்த சமுதாயம் கட்டமைப்பித்து விட்டது. அந்த களத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முதலீடு தேவைப்படுகிறது. ஆனால் இப்படி கிராமப்புறங்களிலிருந்து, மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து வரக்கூடிய, அறிவை பெற்று சிறந்த மாணவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான முதலீடு கிடைக்கிறது இல்லை பெரும்பாலும். என்ன பேசுகிறீங்க சார் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இந்த அப்படியே ஒரு கற்பனையாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டா கூட, ஏதோ ஒரு கிராமத்தில் நல்ல ஒரு ஸ்கூலில் படித்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்து நல்ல காலேஜில் படித்து நல்ல மாணவனாக வெளியில் வந்துட்டு தன்னுடைய வேலைவாய்ப்புக்காக ஒரு சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தில் வந்து ஒரு நேர்காணலுக்காக அமர்ந்திருக்கும் பொழுது அந்த களத்தில் ஒரு 20 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சூழ்நிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் நிறையா கண்டிப்பாக நம்மளால் தனியாக பிரித்து எடுத்து நம்மளால் ஈஸியாக பார்த்துட முடியும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேர்காணல், அந்த அமைப்பு, அந்த சிஸ்டத்தில் வந்து சில கட்டமைப்புகள் இருக்குது. எப்படின்னா, நீ நேர்காணலுக்காக வரும்பொழுது நீ இப்படியாக வர வேண்டும், இதை அணிந்து கொண்டு வர வேண்டும், இதை இப்படி பண்ண வேண்டும், அதை அப்படி பண்ண வேண்டும், இது சரி தவறு அப்படிங்கிற விவாதம் வேறு, அதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் இப்படிப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் வந்து அந்த முதலீட்டை போட முடியாமல், அந்த இடத்த நம்மளால் அடைய முடியலையே, நம்மக்கிட்ட திறமை இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி கொஞ்சம் தொய்வு அடைஞ்சிடுறாங்க. சில பேர் நிறையவே தோய் அடைஞ்சிடுறாங்க ஓகேங்களா. இப்போ அவங்களுக்கெல்லாம் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், மற்றவங்களுக்கெல்லாம் பேசலை. அது சரி தவறுங்கிற விவாதம் வேறு, அதுக்குள்ளே நான் போகலை, அது ஒரு பெரிய டிபேட் ஓகேவா. ஸோ இந்த தொழிலையே இருந்து எத்தனையோ மாணவர்களை மேல் நோக்கி இன்னும் பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஒன்றே ஒன்று தான் அந்த மாணவர்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை வைத்துக்கொண்டு, உங்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை ஆடையாக வைத்துக்கொண்டு நீங்கள் சமுதாயத்தில் முன்னோக்கி செல்லுங்கள் ஓகேங்களா. சமுதாயம் சில சமயம் திறமையும் வலிமையும், வலிமைன்னு சொல்லும்போது பொருளாதார வலிமை, வலிமைன்னு நான் சொல்லும்போது எக்ஸ்போஷர்னுடைய வலிமை, வலிமைன்னு சொல்லும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னுடைய வலிமை, அதெல்லாம் ஒரு சிறு பகுதியினருக்கு இனிஷியலாக நீங்கள் சமுதாயத்தில் போட்டி போடும்போது அவர்கள் உங்களுடைய திறமையை தாடி சற்று முன்னோக்கி போகக்கூடிய வாய்ப்பினை பெறுவதற்கான சிஸ்டம் இங்கே அப்படி தான் இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் இப்படி நீங்கள் வர்றீங்க, வெறும் படிப்பு, எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது, எனக்கு அந்த வாய்ப்பை பெறுவதற்கான முதலீட்டை கூட என்னால் வந்து செலவு செய்ய முடியவில்லை, என் தந்தை எப்படி இருக்கிறார், என் தாய் எப்படி இருக்கிறார், என் குடும்பம் எப்படி இருக்கிறார்னா, நீங்கள் அணிய வேண்டிய ஒரே ஆடை நம்பிக்கை. யூ டோன்ட் ஹாவ் டு கெட் டிஸ்ட்ராக்டட் பிகாஸ் ஆஃப் ஆல் தி ஸ்ட்ரென்த் தட் வாட் தி பீப்புள் அதர்ஸ் ஹாவ் இன் தி சொசைட்டி. நீங்கள் நீங்களாக இருங்கள், நீங்கள் நீங்களாக இருந்து நம்பிக்கை என்ற ஆடையை மட்டும் நீங்கள் அணிந்து கொண்டு இந்த சமுதாயத்தின் வலிமையை ஒட்டுமொத்தமாக உங்கள் திறமையை கொண்டு நீங்கள் முட்டி மோதி உடைத்து தகர்த்தெறியுங்கள்.
அப்போது உங்களுக்கு வாழ்க்கை ஓகேங்களா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொண்டு வரும். நம்பிக்கையுடன் பிரபு சுவாமிநாதன் www.afmoi.in. நன்றி, வணக்கம்.